வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்குண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு வேல் 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 முருகா வெற்றி வேல் முருகனு புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. ஒவ்வொரு அணிதினமும் நம்ம சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துட்டு இருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அஸ்ட்ராலஜி கிளாஸில் இவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம். அதாவது இந்த கார்மிக் வேர்ல்டு, இந்த கார்மிக் வேர்ல்டு, இந்த கர்ம உலகத்தில் ஞான வகுப்பு, சிவசூத்திர வகுப்பு வந்து நம்ம எடுக்கிறோம். அஸ்ட்ராலஜிக்கு இதுக்கு என்ன சார் ரிலேட்? நிறையா இருக்குங்க. நீங்கள் ரொம்ப தொழில் ரீதியான வருத்தங்கள் இருக்கிறவா, எனக்கு என்னமோ சரியில்லை சார், பணம் வந்து நிற்கிறதே கிடையாது சார், பணத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதே மாதிரி என் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது சார், எனக்கு மன நிம்மதியே இல்லை, ஏதோ மனசில் போட்டு மனசில் போட்டு என்னை போட்டு தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கு, யார்ட்டையுமே பேச முடியல. எனக்குள்ளேயே விஷயம் இருந்துன்னு இருக்கு, யார்ட்டையாவது ஒரு 10 நிமிஷம் நான் பேசுவேனான்னு கூட எனக்கு தெரில. நான் சொல்ல சொல்ல என் கண்ணில் தண்ணி தான் வரும், ஏன்னா நான் அதெல்லாம் அடக்கின்னு இருக்கேன், வெளியில் காண்பிச்சுக்கிறதே இல்லை. இந்த மாதிரி இத்தனை விதமான துக்கங்கள் இருக்கலா? ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த சிவசூத்திர வகுப்புகளில் கலந்து கொள்ளுங்கள், பெரிய மாற்றங்கள். நீங்கள் யார், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் என்ன, இதில் எதுவும் மனப்பாடம் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை. இந்த லெக்சரை கேட்டாலே போதும், நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவன் எப்படி இயங்குறான், அந்த மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக புரிந்து கொள்ள முடியும். இதை வார்த்தையினால் விவரிக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது, சாஸ்திரம் நமக்கு கொடுத்த பெரிய அரிய கலை இந்த சிவகலை. அந்த வகுப்பு தான் வரக்கூடிய 30ஆம் தேதி ஆன்லைன் கிளாஸாக நம்ம எடுக்கிறோம். உலகெங்கு இருக்கிறவங்க தாராளமாக இதில் கலந்து கொள்ளலாம். இந்த லெக்சர் 10 டேஸ் ஒவ்வொரு பகுதியாக வரும். இது மிகப்பெரிய ஒரு அதிசயமான ஒரு விஷயமாக இருக்கும். 7397394829க்கு தொடர்பு கொள்ளுங்கள், கலந்து கொள்ளுங்கள், வாழ்க்கையின் மாற்றத்தை எதிர்கொள்ளுங்கள். சரி, இன்றைய தினத்தில் ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நிறைய வீடுகளில் பார்த்துட்டிங்கன்னா ஆஃபீஸ் வச்சுருப்பான். இந்த ஆஃபீஸ் வச்சு பண்ணக்கூடியவா நிறையா பேர் கேட்குறது, சார் நான் வீடுகளில் தனியாக ஆஃபீஸ் வச்சுட்டு இருக்கேன், அப்போ தனியாக ஆஃபீஸுக்கு அந்த இடத்துல சுவாமி ரூம் தனியாக வேணுமா இப்படி நிறையா பேர் கேட்குறா. நான் வீடுகளில் தான் ஆஃபீஸ் வச்சுருக்கேன், ஒரு ரூம் தான் ஆஃபீஸ் வச்சுருக்கேன், அந்த ஆஃபீஸில் தனியாக ஆஃபீஸில் சுவாமி ரூம் வேணுமா அப்படின்னா நிச்சயம் வேணும். அந்த இடத்துல தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து சுவாமி படங்களை வைத்து ஆராதனை பண்ணுறது, சுவாமி படங்களுக்கு ஒரு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது வீட்லேயே ஆஃபீஸ் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கும், அது ஒரு தனி ஆக அதுக்குன்னு தனியாக இந்த சுவாமி படங்களை வைத்து பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப உதவிகரமாக இருக்கும், நிறையா பேர் கேட்ட கேள்வி. சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்விக்கு உண்டான அற்புதமான பதில், பிள்ளையாருக்குரிய நட்சத்திரம் என்னன்னு கேட்டிருந்தேன். ஹஸ்த நட்சத்திரங்க, ஹஸ்த நட்சத்திரம் தான் பிள்ளையாருக்கு உண்டான அற்புதமான நட்சத்திரம். சரி, இன்றைய தினத்துக்கு உண்டான கேள்வி என்னென்னா, நட்சத்திரங்கள் அதாவது குரு பகவானுக்கு உண்டான 3 நட்சத்திரங்கள் என்ன, குரு பகவானுக்கு உண்டான 3 நட்சத்திரங்கள், நட்சத்திராதிபதியாக குரு பகவான் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள் என்ன, கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம். நிறையா பேர் இதை இந்த கேள்வி பதிலே பார்த்துட்டுனா ஸ்டார் அஸ்ட்ராலஜியில் நிறையா பேர் சேர்ந்துட்டாங்க. சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குது, இந்த நாள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. நிறையா பேர் பார்த்துட்டேன்னா நிறைய தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். இந்த தாழ்வு மனப்பான்மை ரொம்ப கஷ்டம், நிறையா பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு வருத்தத்தை மனசில் வச்சுட்டே இருக்கிறத நம்ம பார்த்துட்டுருப்போம். அதற்குண்டான ஒரு குட்டி ஸ்டோரி தான், ஒரு பையன் அப்படி தான் இருக்கார். அப்போ அவன் அம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுறான், என் பிள்ளை இப்படியே இருந்துட்டுருக்கானே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு நேராக என்ன பண்ணுறா, இதுக்கு ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லிவிட்டு அவளுடைய ரொம்ப
ஒரு வெல்விஷர் ஒரு நண்பர் அவட்ட போய் சொல்கிறா, என் பிள்ளை எப்படி இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னா அவள் சொன்னால், சரி உன் பிள்ளைய கூட்டிகிட்டு வா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்த உடனே வா என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா அந்த அம்மா. ஏன் ஞாபகம் இருக்குன்னு இந்த பையன் சொல்கிறான், உனக்கு சின்னதுலேருந்து நான் பார்த்துட்டு அம்மாவுடைய பெரிய ஃப்ரெண்டு நான், பெரிய ஃப்ரெண்டு நான், வா நம்ம ரெண்டு பேரும் ஒரு நிகழ்ச்சிக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு பெரிய வீடு, அந்த கிரகப்பிரவேசம் நடக்கிறது, அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் பக்கத்துலேயே பெரிய கோயில், ஒரே நாளில் அந்த கோயிலும் இவாளே பார்த்துட்டுலாம் கிரகப்பிரவேசம் பண்ணுறான், அந்த கோயிலுக்கு உண்டான கும்பாபிஷேகம் பண்ணுறான். அப்போது அந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பையன்கிட்ட, நம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிட்றா. நீ ஏன் இப்படி மனசில் கஷ்டமே இருந்துட்டு இருக்க, என்னமோ தெரில ஆண்டி, என்னால் அதை மாற்றவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அப்படியா நீ ஒன்று பண்ணு, நான் இப்போ என்ன பண்ணுறேன், உன் கையில் வந்து ஒரு பால் டம்ளரை கொடுக்குறேன், இந்த டம்ளர் வந்து ஒரு சொட்டு கூட நீ வந்து கீழே விட்டுறப்படாது, இந்த வீடு முழுக்க சுற்றி பார்த்துட்டு வா, அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த கோயில் முழுக்க நீ சுற்றி பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம். இந்த பையன் வந்து அந்த வீடு முழுக்க சுற்றி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோயில் முழுக்க சுற்றி பார்த்ததுக்கப்புறம், சரி வீட்டில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த ரூம் இருக்குதுன்னு சொல்லி, வீட்டில் என்னென்ன விஷயம் நீ பார்த்த, யாரெல்லாம் உங்ககிட்ட பேசுனா என்னென்ன நடந்ததுன்னு சொன்னோடனே, இப்போ சொன்னார், இல்லை ஆண்டி சாரி நான் எதுவுமே பார்க்கல, ஏன்னா நீங்கள் என்னை வந்து இந்த பாலை கான்சன்ட்ரேட் பண்ணல, இது கீழே கொட்டப்படாதுன்னு டம்ளாரை கொடுத்துட்டேன், நான் ரொம்ப அதை பார்த்து 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 பார்த்துட்டேன்னா வீடு முழுக்க சுற்றினேன் ஆனால் எந்த ரூமையும் நான் பார்க்கல, கோயில் முழுக்க சுற்றினேன் ஆனால் எந்த சுவாமியுமே நான் பார்க்கல அப்படின்னு சொன்னலாம். அப்போது அந்த பால் டம்ளரில் கையில் வாங்கிட்டு இப்போ போய் சுற்றி பார்த்துட்டு வானாலாம், போய் சுற்றி பார்த்தானா ரொம்ப அற்புதமாக வீடு கட்டியிருக்கான், நேராக கோயிலுக்கு பார்த்தலாம், ஆஹா சூப்பராக இருக்கு ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்னப்பா பார்த்தேன், இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது, நான் பெருசானால் இந்த மாதிரி தான் வீடு கட்டணும்னு நினச்சிட்டுருக்கேன், அந்த கோயிலில் சாமி பாருங்கண்ணா எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்கல, அபிஷேகம் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொன்னாராம். இதுதான்ப்பா ஓ மனதில் என்றைக்குமே தாழ்வு மனப்பான்மை வந்துருது அப்படின்னு சொன்னால் அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருப்பேன், விரக்தி வந்துடுத்துன்னா அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருப்பேன், மன கஷ்டமாக இருந்தால் அதுலேயே கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருப்பேன், உன்னை சுற்றிலும் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த எல்லா விஷயங்களும் உனக்குள்ளே மறைஞ்சு போயிடுது, முதல்ல அதை எடுத்து தூக்கி வீசு, இந்த பிரம்மாண்டத்தை கண்ணுக்கு முன்னாடி பாரு, நிச்சயம் உனக்குள்ளே வெற்றி கிடைக்கும், நீ கவலையை விடுன்னு சொல்கிறான். அன்னையிலேருந்து அந்த பையன் வந்து ரொம்ப நார்மலாக இருக்கான், அவங்க அம்மாட்ட போகிறா ஜாலியாக இருக்கிறான், அவங்க அம்மா கேட்குறாங்க என்ன மாற்றம் பண்ண என் பிள்ளைக்குள்ளே இவ்வளோ மாறுதல் இருக்குது, இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொன்னால், இப்படி தாங்க உலகத்தில் நிறைய பேர் இருந்துட்டுருக்கா, இதை மாத்துறதுக்கு ஒரே விஷயம் தன்னால் மட்டும்தான் அது முடியும்னு சொன்னால். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த குட்டி ஸ்டோரி சொல்கிறேன், உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மன தாழ்வு மனத்தில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் தூக்கி போடுங்க, கண்ணுக்கு முன்னாடி இறைவன் படைத்த பிரம்மாண்டத்தை பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம். 28/5/2021 ஸ்ரீபிளவ வருஷம் வைகாசி மாதம் 14 திருநாள் வெள்ளிக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் மூலம் மாலை 11:43 வரை, பின்பு பூராடம், இன்றைய திதி த்விதியை, மதியம் 12:56 வரை, பின்பு திருதியை, சந்திராஷ்டம நட்சத்திரம், கார்த்திகை ரோஹிணி ரிஷபராசி நல்ல நேரம், மதியம் 12:30 முதல் 1:30 வரை, ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்றைக்கி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் விசேஷகரமான நாள் தான், என்ன அப்படின்னா நிறையா பேர் இந்த விசேஷங்கள்லாம் கொண்டாட முடியல, அக்னி நட்சத்திரத்தை கொண்டாட முடியலன்னு நினச்சிட்டு இருப்பா இல்லையா. இன்றைக்கி இரவு பஞ்சாங்க ரீதியாக 8:08, இந்த 8 நிமிடத்தில் பார்த்துட்டேன்னா அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகிடுறது. அப்போ சாதாரணமாக நம்மளுடைய கேலண்டர்லாம் பார்த்துட்டோம்னா நாளைக்கு அப்படின்னு போட்டிருப்பா, ஆனால் இன்றைக்கி இரவே வந்து அது நிவர்த்தி ஆகிடுறது. ஒன்று, இன்றைக்கி திருஞான சம்பந்தருடைய விசேஷ நட்சத்திரமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா இன்னொரு அற்புதமான விஷயம், இன்றைக்கி இரவு பார்த்துட்டேன்னா சுக்கர பகவான் ரிஷபராசியிலேருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி பண்ணக்கூடிய காலகட்டம் ரொம்ப அற்புதமானது. நிறையா பண சம்பந்தமான விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் என் வாழ்க்கையில் வந்து பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதம் எனக்கு அரிதாக இருக்கும், இந்த மாதம் எனக்கு வெற்றி ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் அந்த சுக்கரன் மாற்றங்கள் கொஞ்சம் முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுற வாழ்க்கை புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான அற்புதமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, யதார்த்தமான சில விஷயங்களை பார்ப்பா, 2-3 நாளாக இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து, ஆனால் இப்போ தான் நிறையா தடங்கள் இருக்கிற மாதிரி இருந்துருக்குன்னு சில யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒன்றும் கிடையாது, எப்போவுமே பார்த்தீங்கன்னா சின்ன அடிபட்டு கொடுத்துன்னு வச்சுக்கோ, அந்த புண்ணு ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் வலி இருக்கிற மாதிரி இருந்துட்டுருக்கும், பெருசாக அதை ஒன்றும் நினைக்காதீங்க, சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக
இது பண்ண வேண்டாம். மூணாவது மனுஷன், அதாவது உங்களால் எந்த பிரச்சனையும் கிடையாது, மூணாவது மனுஷன் ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் அதோடய இம்பேக்ட் வந்து நிறையா யோசிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். கலை ஆர்வம் ஆர்டிஸ்ட்டு பண்ணிட்டு இருக்கவெல்லாம் அருப்பியாக அற்புதமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கவளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதற்கு சின்ன சின்ன காரியங்கள் எடுத்த காரியங்கள்லாம் லாபகரமாக நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். ஒரு சில நேரங்களில் பார்த்துட்டுனா கோபித்து கொள்வதை அறவே தவிர்த்துக்கிற நல்லது. ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறா, அந்த ஹெல்ப் பண்ணுறவாள்கிட்ட கோபித்து கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேல். அதுமே கனவுகள்லாம் பலிதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நல்ல கனவுகள்லாம் நீங்கள் நாலு பேருக்கு எடுத்து சொல்லும்பொழுது, இப்போ உங்களை பற்றி இதை நினச்சேன், உங்களை பற்றி இதை நினச்சேன்னு சொல்லும்போது அவளுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்களில் யார் முடியலையோ அவளுக்கு ஹெல்ப் பண்ணும்போது இது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். நம்மளுக்கும் என்னென்னா நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது, அவள் ஹெல்ப்பு வாங்கிட்டா நம்மளுக்கு இவா ஹெல்ப் பண்ணாலே என்னதான் இருந்தாலும் சொந்த பந்தம் விட்டு கொடுக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துருக்கும். வேலைவாய்ப்பு இடமாற்றம் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் கவலைகள்லாம் தீரும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. கிருத்திய நட்சத்திரத்திலேயோ ரோஹிணி நட்சத்திரத்திற்குவா பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது உங்களை பற்றி பேசுகிறாருன்னு இன்னொருத்தர் சொல்லும்போது அதை நம்பி அவட்ட கேட்டாதீங்க, யதார்த்தமாக விடுங்க, தானாகவே அது வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஐந்து நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. மிதுனராசி என்பர்களே, நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனைகள் அழகழகாக நீங்கள் தீர்த்துருக்கள். இப்போ இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக நினைக்காதீங்க. யதார்த்தமாக உங்களுக்கு குறுநாட மாற்றங்கள் கூடி வரும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருந்துருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாருங்க. ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். மனசில் அந்த கவலை இந்த கவலை நிறைய கவலைகளை நம்ம போட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைகளாகவே அமையும். அதனால் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாம், தூக்கி போட்டுருங்க. எல்லா காரியங்களும் இறைவன் பார்த்துப்பார். நம்ம பார்த்துக்குறோம், நம்ம நம்ம நம்மன்னு சொல்லும் போது தான் இந்த கவலைகள் இருந்துருக்கு. இறைவன் பார்த்துப்பார்னு வச்சுக்கோங்க, அந்த மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தொழில் ரீதியாக இருந்த பிரச்சனைகள், கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. திடீர் முடிவு இவா சொல்கிறா அவா சொல்கிறான்னு திடீர் முடிவு எடுக்காதீங்க, விட்டுருங்க. தானாகவே உங்களுக்கு அது சரியாகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் மூன்று நிறமஞ்சல். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடுங்க, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, பொருளாதாரங்கள் கூடுறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு. ஹவுசிங் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கோ, பர்சனல் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கோ, பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்துட்டுருக்கோ, ஒரு காரியத்துக்காக ஒரு பணம் எதிர்பார்த்துட்டுருக்கிறவளுக்கு அந்த பணம் கிடைக்கும். அதேமாதிரி மருத்துவ ரீதியான காப்பீடுலாம் எதிர்பார்த்துட்டுருக்கவளுக்கு விசேஷ பலன்கள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துருக்கவளுக்கு அனுகூலியம், உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டுருக்கவளுக்கு விசேஷ பலன்களும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு நண்பர்கள் அமைஞ்சு அவங்க கூட சேர்ந்து கூட்டு சேர்ந்து ஒரு சில காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க. ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி கேட்ரிங் சம்மந்தமாக ஹோட்டல் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருக்குது. மல்டிபிள்ஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவா, அதாவது குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கு. சில முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாம் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறவாளுக்கு அதெல்லாம் உங்களுக்கு விசேஷகரமாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. சிம்மராசி என்பர்களே, மகிழ்ச்சிகரமான தினம், நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அன்பானமாக பிரியமான வாளை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான தினம். குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து வாங்கி தருவீங்க. அவங்களுக்குன்னு லைஃபுக்கு இது தேவை அது தேவைன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றா நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நிறையா நண்பர்கள் மட்டும் இல்லை, தெரிந்தவாள்லாம் உங்களை பாராட்டக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்காதீங்க, பெருசாக அதை நினச்சிக்காதீங்க, அது பெரிய துன்பம் கிடையாது, அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க. வாழ்க்கையில் எத்தனையோ நல்ல விஷயங்கள் இருக்குது, அந்த நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணத்தை ஆரம்பிங்க. நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினத்தில் உண்டு. லாங்குவேஜுங்கிறது எவ்வளோ முக்கியம் பாரு, நம்ம பிறர்கிட்ட பேசும்போது தான் தெரியுது இது நம்ம ரொம்ப தெரிந்துக்க வேண்டியது அப்படிங்கிறத நிறையா உணர்வீங்க. இனிமேல் நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நரசிம்மர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக ரொம்ப பார்த்து பார்த்து ஒரு சில காரியத்தை பண்ணுவேன். இன்றைக்கி அப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் கவனமாக பண்ணும்பொழுது, முதலீடு பண்ணும்பொழுது, ஒரு தொழிலுக்காக முதலீடு பண்ணும்போது எவ்வளோ கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இன்றைக்கும் அந்த மாதிரி கவனங்கள் எடுத்து பண்ணலன்னா நல்ல மாற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம இன்டர்ஃபியர் ஆகி அது என்ன ஏது அது சரியா தவறான்னு பார்த்து பண்ணிக்கிறது தான்
விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஏன்னா பிஸ்னஸ் ரீதியாக நம்ம ஒரு ரூபா போட்டாலும் சரி, எங்கிட்ட நான் 1000 ரூபா இருக்குன்னு 1 ரூபா நம்ம வீணாக விட்டுருவோமா? அது கிடையவே கிடையாது. அது 1 ரூபாவாக இருந்தாலும் சரி, 1 லட்சமாக இருந்தாலும் சரி, 1 கோடியாக இருந்தாலும் சரி, எத்தனை பணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் இருந்து அந்த காரியத்தை பண்ணிக்கிறது தான் நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் தடைகள் இருந்த பிரச்சனைகள்லாம் மாறும். ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றா மாறி வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இருப்பினும் இன்றைய தினத்தில் கொஞ்சம் டென்ஷனாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். தெய்வ வழிபாடு மன நிம்மதியை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 4 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி அன்பர்களே, நிறையா விஷயங்களில் பார்த்துட்டேன்னா வெற்றி தோல்வி இந்த ரெண்டுமே சரிசமமாக இருக்கக்கூடிய தினமாக இந்த தினம் உண்டு இருக்குது. ஒரு நண்பரை போய் பார்க்க போகிறோம், ஒரு நண்பரை தெரிஞ்சு அவட்ட ஒரு காரியத்துக்காக நம்ம பேச போகிறோம். ஒரு வேளை அவள் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கேட்டதை அவள் சரியாக பண்ணலாம், அவளால் பண்ண முடியும், ஆனால் அதை சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல, இல்லை அதற்கு ஏதாவது வேறு ஏதாவது சாக்கு சொல்லி பதில் சொல்கிறாள், இவா சொல்கிறது பொய், இவா சொல்கிறது வந்து உண்மை கிடையாது அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போது எந்த டென்ஷனாக ஃபீல் பண்ணுவோ அது இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் வருத்தப்படுவோம். கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டேன்னா அடப்போ இவா இல்லாட்டி பரவாயில்ல, நம்மளே அந்த காரியத்தை பண்ணிப்போன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சந்தோஷமாக அந்த காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. நிறைய உத்தியோக விஷயத்தில் இடமாற்ற எதிர்பார்த்த வாழ்க்கை மாற்றங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருந்ததுன்னா அவசியமாக இருந்தால் பண்ணுங்கள், அனாவசியத்தை பண்ணவே வேண்டாம், உட்காந்த இடத்துல இந்த காரியத்தை சாதித்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நிறையா ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கவங்க, ரீசர்ச் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்ஜினியரிங் சம்மந்தமாக, அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவம் சம்மந்தமாக பண்ணிட்டுருக்கவங்களுக்கு நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வ விநாயக பெருமான் வழிபாடு. நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். விருச்சிகராசி அன்பர்களே, என்றைக்குமே பார்த்துட்டேன்னா பணம் காசெல்லாம் அப்புறம், ரொம்ப அன்பானவா, பாசமானவா, எனக்கு பாசம் ரொம்ப காண்பிப்பா, என்னுடைய அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அவளை பற்றி நிறைய சிந்தனைகள் இன்றைக்கி மனசில் ஓடக்கூடியதாக இருந்துருக்கும். அவளுடைய உடம்பில் அக்கறை எடுத்து இன்றைக்கி பார்த்துக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயம் சின்ன சின்ன முயற்சி பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நெகட்டிவாக பேசுகிறவளை கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, பாசிட்டிவாக பேசுகிறவங்க உங்கள் கூட வச்சுக்கோங்க, நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் மன தோய்வு படாமல் வெற்றியை நோக்கி உங்களுடைய பாதங்கள் எடுத்து வைங்க, நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் தரக்கூடியதாக இருக்கும். பெரிய பெரிய அறிஞர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இல்லையானே, துக்கம் இல்லையான்னு, அதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கா, இத்தனையும் நீங்களும் தாண்டி வாங்க, நிச்சயம் நல்ல பலன்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் யாராவது ரொம்ப முடியலன்னு சொல்லும்போது உங்களால் முடிஞ்ச உதவிகள்லாம் நிறையா எடுத்து பண்ணுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சாமி வழிபாடுங்க, விசேஷ வழிபாடு. தனுராசி என்பர்களே, ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் பண்ண மாட்டேன். ஒரு சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நமக்கு பிரயோஜனமாக பிரயோஜனம் இல்லையான்னு பார்த்து பார்த்து சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. நட்சத்திர நாளாக இருக்கங்காட்டி சில யோசனைகள் அப்பப்போ மனசில் யோசிச்சுட்டே இருப்பேன். சில நேரம் பார்த்துட்டேன்னா நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா காஃபி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இடத்தையே பார்த்துட்டுருப்பா, சில பேர் ஃபோன் பண்ணும்போது ஒரு இடத்தையே பார்த்துட்டுருப்பா, இந்த மாதிரி இன்றைக்கி நிறைய உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பேன். அதாவது பிஸ்னஸை பற்றி நடந்தது, இப்போ நடந்துருக்க எதிர்கால வாழ்க்கையை பற்றி நிறைய யோசிச்சுட்டு இருப்பேன். யோசித்து பெரிய காரியம் ஆக போகிறதில்ல, ஆனால் அது யோசிக்கும் போது சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும், அது உங்களுக்கு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் தோட்டம் வச்சுட்டு இருக்கிறவா, ஃபார்ம் ஹவுஸ் வச்சுட்டு இருக்கிறவா, ஆர்கானிக் சம்மந்தமான ஃபுட் பண்ணிட்டு இருக்கவா, ஆர்கானிக் சம்மந்தமான சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கவா, அனுகூலியம் கூடிய ஒரு புதிய பிஸ்னஸ் ஒன்று மனசில் தோணும், அதை நோக்கி உங்களுடைய சில ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணுவீங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வன் நவகிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிறையா முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் சில காரியம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அது பெருசாக எதிர்பார்க்காதீங்க, ஏன்னா 10ல் 4 விஷயம் நடக்காது, 6 விஷயங்கள் சரியாக நடக்குது, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறது போகும். சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். அரசியல் இருந்துருக்கவாளுக்கு பெரிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் வியாபார விஷயங்களில் முடக்கம் ஏற்பட்டவாளுக்கு வேறு மாதிரி சிந்தித்து அதை எப்படி நம்ம மாற்றி அமைக்கிறதுங்கிற யோசனைகள் கூடி வர, எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமாக படிச்சுருக்கவாளுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். வெளியூரில் இருக்கிறவா திருப்பி வீட்டுக்கு விசாரித்து அவளை பற்றிய விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி அவளை பற்றிய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணிப்பேல் திருமண காரியங்கள் கைகூடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான 7 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும்.
நல்ல 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 முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் மன கருத்து வேறுபாடுகள்லாம் அப்பப்போ குடும்பத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை பெருசாக நினச்சிக்காதீங்க, கொஞ்ச நேரத்தில் அது சரியாயிரும். அவளே உங்கள்கிட்ட சமாதானம் இல்லை நீங்கள் அவாட்ட சமாதானம் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். பிஸ்னஸ் ரீதியாக சில விஷயங்கள் சில மீட்டிங்கெல்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க. இன்னும் மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். நிறையா படித்த கண்டென்ட்லாம் நிறையா இடத்துக்கு உபயோகப்படக்கூடியதாக இருந்துருக்கும். பிறருக்கு நம்ம சொல்கிற மாதிரி இருந்துட்டு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியங்களே கிடையாது. எல்லாத்தையும் எதிர்கொண்டு போவோம், நிச்சயம் நல்ல மாற்றங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டானதையும் ஆஞ்சநேயர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. மீனராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினத்தில். சார் செலவாயின்றே இருக்குது சார், என்ன சார் வரவுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். முயற்சி பண்ணுங்க, நல்ல பலன்கள் கூடி வரும். என்றைக்குமே பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ரெண்டு விதமான யோசனைகள் நம்ம பண்ணணும். இவா வந்து சிரமத்தை பற்றியே பேசின்னு இருக்கா, இவா வந்து நல்லதை பேசின்னு இருக்கா. சிரமத்தை பேசுகிறவாளுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், நல்லதை பேசுகிறவாகிட்ட உட்காந்து இணைஞ்சு அதற்கு தகுந்தாப்பில் உங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள், நல்ல பலன்கள் கூடி வரும். உங்கள்கிட்ட தாங்க கையில் இருக்குது. ஒரு பொருளை கையில் எடுக்கிறேன், இந்த பொருளை போடுறதும் கையில் வச்சுக்கிறதும் உங்கள்கிட்ட தானே இருக்குது. ஸோ இதை முடிவெடுக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்குங்காட்டி நீங்கள் ஏன் கவலைப்படணும்? நிறைய விஷயங்களில் சாதுரித்தனம் வச்சுருக்கீங்க, அது அழகாக வாழ்க்கையில் பயன்படுத்துங்க. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருந்துருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றியை கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான அற்புதமான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்ததான் ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஒரு அற்புதமான ஜோதிட சம்பந்தமான கண்டென்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மிதுனத்தில் வரக்கூடிய இந்த சுக்கர பகவான் எந்தெந்த ராசிக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். சுக்கரன் அப்படிங்கிறது உங்களுக்கு செல்வத்தை அள்ளித்தரக்கூடியவர். சுக்கரன் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலையும் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தை மேன்மை தரக்கூடியவர். அதே மாதிரி எதிர்பார்த்த சில கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகி பொருளாதார ரீதியாக நன்மை நடக்கிறதுக்குண்டான விஷயத்தை பண்ணக்கூடியவர் தான் சுக்கர பகவான். அப்போ ஏன் ராசிக்கு நன்னா இருப்பாரா இதுதானே நீங்கள் கேட்குறது. எந்தெந்த ராசிக்கு ஓரளவுக்கு செல்வ ரீதியாக மன ரீதியாக மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதாவது 3 விதமாக நம்ம பிரிச்சுருக்கோம். ரிஷப ராசிக்கு ரொம்ப விசேஷகரமாக இருந்திருப்பார். மிதுன ராசியில் பார்த்துட்டே அப்படின்னா சுக்கர பகவான் நட்பு ரீதியாக இருந்துட்டு இருக்கங்காட்டி ரிஷப ராசிக்கு ரொம்ப உரியதாக இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த மாதம் அதாவது அடுத்த 22ஆம் தேதி அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் நான் சொல்லக்கூடியது. அதே மாதிரி சிம்ம ராசிக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துட்டு இருக்குது. பிஸ்னஸ் ரீதியாக பேசுகிறதுக்கு கன்னி ராசிக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துட்டு இருக்குது. அது மாதிரி துலா ராசிக்கு பார்த்தினா பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் பேசுகிறது, வெளிநாடு சம்மந்தமாக வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கெல்லாம் பண ரீதியாக பேசுகிறதுக்கெல்லாம் ரொம்ப உகந்ததாக இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் தனுராசி என்பர்களுக்கு, இந்த தனுராசி என்பர்களுக்கு குறிப்பாக திருமண சம்மந்தமாக நிறையா தடை இருந்துட்டு இருக்கு இல்லையா, அவாளுக்கெல்லாம் பார்த்துட்டாலுன்னா ரொம்ப உகந்ததாக இருந்துக்கும். பொருளாதார ரீதியாக பிஸ்னஸ் ரெண்டு பேர் கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கா, அதன் மூலமாக எனக்கு பண வரவு வரணும், இதெல்லாம் ரொம்ப உகந்ததாக இருந்துருக்கு. இது தனுசு ராசி என்பர்களுக்கு. வேலை ரீதியான நான் வேலையில் இந்த வேலையிலேருந்து நான் மாறிட்டேன், விஆர்எஸ் வாங்கிட்டேன், இந்த வேலையிலேருந்து நான் வந்து இடமாற்றம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து பேலன்ஸு வந்தாவா பே பண்ணணும் அப்படின்னு இருந்துட்டு இருக்கக்கூடிய பேமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு மகர ராசிக்கு ரொம்ப உகந்ததாக இருக்கும். கடன் சம்பந்தமாக லோன் எதிர்பார்த்தவா இல்லை லோனை முடிக்கணும் கடனை முடிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கும்போது இருக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப உங்களுக்கு சாத்தியக்கூறுகளாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி கும்ப ராசிக்கு பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நிறையா பேர் புத்திர பாக்கியங்கள் எதிர்பார்த்துட்டுவா, பிரிந்தவாளில் ஒன்று சேரணும்னு நினச்சிட்டு இருக்குவா. இந்த திருமணம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கவாளுக்கு திருமணம் சரின்னு ஃபிக்ஸ் ஆகிறது அவளுக்கும் மனசு மாறுறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்குறது. அதுமாதிரி குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாதவ ஒற்றுமையாக சேர்றதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கும்பராசிக்கு ரொம்ப உகந்ததாக இந்த சுக்கர பகவான் ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் சொத்து இடம் பொருள் வாகனங்கள் வாங்கணும் சார், எனக்கு வந்து வாகனங்கள் வந்து வாங்கிறதுக்கு உரியதாக இருக்குமா. மீனராசி என்பர்களுக்கும் சேமித்து வைக்கிறதுக்கு பணம் சேமித்து வைக்கிறதுக்கு மீனராசி என்பர்களுக்கு உரியதாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டேன்னா இந்தந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் உகந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் விரையும் கொஞ்சம் லாபம் அப்படின்றது மேஷராசி அன்பர்களுக்கு உண்டாகி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசிக்கு பார்த்துட்டேன்னா இந்த மாதம் போகிறதே தெரியாது, ஏதோ அழகாக எப்படியோ ஒரு காரியங்கள் வந்து அவங்கள ஆதிக்கம் செலுத்தி இந்த மாதத்தை அவங்களுக்கு எப்படியோ ஒரு சம்பாத்தியங்கள் கிடைச்சிடும். அதேமாதிரி கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் நிறையா இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். வண்டி வாகனங்களை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், ஏதானோ சாவி பணம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா விருச்சிகராசி என்பர்களுக்கு பண விஷயங்களில் யாருக்கா குடுக்கல் வாங்கலில் சற்று கவனம் என்பது தேவை. ஆக இன்றைய தினத்தில் மிதுனத்தில் வரும் சுக்கரன், இந்த சுக்கரன் எனக்கு பண ஆதிக்கத்தை செலுத்துவான், இதுதான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம்.
இது ஜோதிட ரீதியான அற்புதமான விஷயங்கள். இந்த சுக்கரனுடைய மாற்றம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ராசிகள் எது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்த மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கர பகவான் மிதுன ராசியில் இருக்கக்கூடியதாக இருப்பார். சரி, இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.